அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வருவாய்த்துறையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா சம்மந்தப்பட்ட கோப்புக்கட்டுகள் வந்து பராமரிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது லேண்ட் பிரச்சனையில் பட்டா பேர் மாற்றம் பண்ணாமல் வேறத்தவங்க பேரில் இருக்கலாம், அது எப்படி மாறுச்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யாராவது மாற்றியிருந்தாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட கோப்புக்கட்டுகளை எப்படி ஒரு மாடல் மனு வாங்குறதுக்கான ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன். அந்த மனுவை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் ஸ்க்ரீனாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண அதை பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றி 52 வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனை குறித்து 6 வீடியோக்கள். COVID-19 அரசு கொடுத்த உதவி திட்டங்கள் குறித்து 21 வீடியோக்கள். GPDP குறித்து 9 வீடியோக்கள். ஆர்டி குறித்து 14 வீடியோக்கள். கிராம சபை குறித்து 61 வீடியோக்கள் இருக்குது. ஆர்டியில் இது வரைக்கும் ஏற்கனவே 14 வீடியோ போட்டிருக்கேன். இது 15வது வீடியோ. கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முழு வீடியோ பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஆர்டிஐயில் 6-1 தான் நம்ம முதல்ல அனுப்புவோம். அந்த இதில் கண்டிப்பாக ஸ்டாம்ப் ஒட்டணும். அதை தெரியறக்காக தான் அதை ஸ்கேன் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கடித எண் வந்து இது குறித்து ஏற்கனவே வீடியோ கானலில் வெளியிட்டிருக்கேன். இது என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் போடுறது. பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணுறேன், அதை குறிப்பிட்றதுக்காக அதில் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அரசு அலுவலகங்கள் எப்படி நாக்கை எண், ஒழுங்கு ஓமு எண், ஒவ்வொரு எண் போடுவாங்க ஒருத்தங்க ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அதை போல் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக இதை நான் போட்டிருக்கேன். அனுப்புநரில் நான் ஒரு அமைப்பில் இருக்கேன், அந்த அமைப்பு பேர் போட்டிருக்கேன். ஆனால் லெட்டர் பேட் யூஸ் பண்ணல. ஆர்டிஐ நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா லெட்டர் பேட் அனுப்பாதீங்க, ரிஜெக்ட் பண்ணலாம். அது வந்து ஏற்கனவே விதிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தவறானதுலேயும் வெளியே போர்டில் அந்த போர்டில் தொங்கும் லெட்டர் பேட்லாம் அனுப்பினீங்கன்னா நிராகரிப்போம், ஒயிட் பேப்பரில் எழுதினாலே போதுமானதுன்னு சொல்லி. ஏன்னா ஆர்டிஐங்கிறது ஒரு அமைப்பு சார்ந்தவங்களுக்கோ இல்லைன்னா ஒரு கட்சியில் சார்ந்தவங்களுக்கோ மட்டும் வழங்கப்படக்கூடியது ஒன்று அல்ல. எந்த ஒரு குடிமகனும் தான் ஒரு ஒயிட் பேப்பரில் 10 ரூபா கோஃபி ஸ்டாம்பு ஒட்டி அவன் இந்திய குடிமகன் என்பதற்கான ஆதாரத்தை நிரூபித்து அவன் கேட்கும்போது கண்டிப்பாக தகவல் கொடுக்கப்படணும். அதுதான் அந்த சட்டம். வாங்க இப்போ கண்டனுக்குள்ளே போவோம். எங்கே அனுப்பணும்னா பொது தகவல் அலுவலர்கள், வட்டாட்சியர் அலுவலகம், நாங்குநேரி. என்னுடைய தாலுகா என்னுடைய மாவட்டம் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எந்த தாலுகா வருமோ எந்த மாவட்டம் வருமோ அங்கே போட்டுவிடுங்க. பின்வரும் செய்திகளை தங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். இது எப்போவுமே நான் ஒரு 4 கண்டென்ட் ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம வந்து அப்படி கேட்டோம் இப்படி கேட்டோம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுக்காக தெளிவாக குறிப்பிட்டுருவேன். நான் எந்த ஒரு குறிப்பிட்ட படத்திலையும் கேட்கல. இருக்கின்ற ஆவணத்தின் கோப்பின் பதிவேட்டில் உள்ள ஒளிநகலை அப்படியே கேட்டுக்கிறேன். நான் எனக்காக புதுசாக தயாரித்து தாங்கன்னு சொல்லி கேட்கல. இருக்கிறத தாங்க. நான் கோரும் தகவல்கள் எந்தெந்த ஆவணங்களில் உள்ளதோ அந்த ஆவணத்தின் நகல்களை அழைக்க வேண்டுகிறேன். எல்லா ஆவணங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு வைத்திருக்க வேண்டும் என்று விதிமுறை மற்றும் நிலையாக வைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் உள்ளன. பார்வையில் வந்து எனக்கு வந்து ஆவண கோப்பையை வந்து 2G ஆடிட் பண்ணி நான் அதை ஃபைன் பண்ணிட்டேன். அதனால் இதில் பதிவிட்டிருக்கேன். இல்லை ஆன்லைனில் நீங்கள் பட்டாச்சிட்டா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலும் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு பட்டா வேணால் காமிக்கிறேன். இந்த நம்பர் எதுலேருந்து எடுக்கலாம்? இப்போ ஆன்லைனில் உள்ள எல்லா பட்டாவுமே குறிப்பிடுகளும் போட்டு அதில் நம்பர் போட்டிருப்பாங்க, கோப்புக்கட்டு நம்பரு, டேட்டு போட்டிருப்பாங்க. பழைய முன்னாடி உள்ள ஃபுல்லாக நம்ம வந்து நேரில் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு இந்த பட்டா சம்மந்தப்பட்ட இந்த கடைசியாக மாட்டப்பட்ட கோப்பைன்னு சொல்லி நீங்கள் முதல்ல ஆர்டி போட்டு கேட்டாலும் சரி, இல்லை உங்கள் வியூட்ட பேர் ஆப் பதிவேட்டில் போய் பார்த்தாலும் சரி, இது கோப்பு எண் எனக்கு வந்து நான் 2G ஆடி போட்டு நான் பார்த்துக்கிட்டேன். என்னுடைய பட்டா வந்து இந்த நம்பரில் மாற்றிருக்காங்க இந்த இயரில். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றும் 4 அதில் இருந்து தான் குறிப்பிட்டிருக்கேன். தாலுகா, என்னோடய கிராமம், சர்வே எண், பட்டா எண். பழைய ஏற்கனவே பட்டா எண் இப்படி வந்து நீங்கள் அவங்க அதிகாரி மாற்றினதுக்கப்புறம் இப்படி மாறியிருக்கு. அதாவது உங்கள் பேரில் பட்டா இருந்திருக்கும், இல்லை யாரோ ஒருத்தங்க தவறான ஆவணங்களை கொடுத்து மாற்றிருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே மாற்றி இருந்திருக்கலாம். நம்ம பார்க்காம பத்திரம் மட்டும் முடிச்சு வச்சுட்டே அந்தால இருந்திருப்போம். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து ஆவணக்கோப்புகள் இப்படி வாங்கலாம், என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும். தகவல் அறிமுறை சட்டத்தின் 2003 கீழ்காணும் எனது கேள்விகளுக்கு தகவல்களை தரவும். தகவல் தான் கேட்குறோம். நாங்குநேரி தாலுகா இட்டமளி கிராமம், சர்வே எண் 79-3A, பட்டா பெயர் மாற்றம் தொடர்பான நாங்குநேரி தாலுகா அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்ற
கோப்புக்கட்டின் முழு இந்த கோப்புக்கட்டு எனக்கு தெரியாத அதனால போட்டிருக்கேன். பக்க விடுதல் இன்றி வழங்கவும், இந்த இதை முக்கியமாக குறிப்பிடுங்க. பக்க விடுதல் இன்றி இந்த வேர்டு மறந்துடாதீங்க. அப்புறம் இட்டமளி கிராம சர்வேயின் 73A தொடர்பாக நாங்குநேரி தாலுகா அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகின்ற ஆப் பதிவேடு புத்தகத்தின் பட்டா எண், இப்போ உங்களுக்கு இந்த கோப்புக்கட்டு எண் தெரியலன்னா என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு ஆர்டியை போட்டு இந்த சர்வேயின் தொடர்பாக தங்கள் தாலுகா அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு மற்றும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு ஆப் பதிவேடு புத்தகத்தின் நகல் கட்டிங்கன்னா அதில் வந்து அவங்க எழுதிப்பாங்க இந்த பட்டா கோப்பு இந்த தேதியின்படி இந்த ஆர்டிஐ நம்பர் படி மாற்றப்பட்டுள்ளது, இல்லை இந்த இதுலேருந்து இந்த இடத்துக்கு கோப்பு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டா வந்து மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆவண கோப்பின்னு தெரியலனா இதை மட்டும் கேட்டு வாங்கிடுங்க. பட்டா எண் இந்த நம்பர் வழங்க கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் வழங்கிய அலுவலக குறிப்பு கட்டு வழிநகல் பரிந்துரை பண்ணி வந்து விஓவும் மண்டல துணை வட்டாட்சியரும் பரிந்துரை பண்ணி லெட்டர் எழுதுவாங்க. ஒருத்தங்க பட்டா மாத்திரக்கு மனு கொடுத்தாங்கன்னா அது ஃபீல்டு வெரிஃபைடு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே டாக்குமெண்ட் ஓகேனா பரிந்துரை பண்ணி அவங்க வந்து கடிதங்களை அனுப்புவாங்க. அது வந்து கோப்புக்கட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஆன்லைனில் அப்ரூவ் பண்ணாலும் பரிந்துரை பண்ணி லெட்டர்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி முடிக்கிறாங்க. ப்ராசஸில் பேக்ரவுண்டில் இருக்கும். அடுத்தது இதையும் குறிப்பிட்டுருங்க. மேற்காணும் இனங்களுக்குரிய தகவல் ஆவணங்கள் எவையேனும் சட்டப்பிரிவு 8(1)(6)ன்படி தடை செய்யப்பட்டிருப்பின் ஆதாரங்களுடன் முழு விவரம் தரவும். முக்கியமான அதில் ஒரு தகவல் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த நீங்கள் கேட்கக்கூடிய தகவல் யாருக்கு சம்மந்தப்பட்டதோ அவங்க பேர்லேயே ஆர்டிஐ ஃபைல் பண்ணுங்கள், அடுத்தவங்க பேரில் பண்ணாதீங்க. மூன்றாம் தரப்பு தகவல்னு சொல்லி நிராகரிப்பாங்க, நிராகரிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட கரைய டாக்குமெண்ட் இருக்குது இல்லாத உங்களுக்கான சொத்து அப்படின்னா மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் அப்பீல் வரைக்கும் போகும்போது இவங்க மறுத்தா கூட செகண்ட் அப்பீலில் போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மூன்றாம் அடுத்தவங்க பேரில் போடுறாந்தா அது சம்மந்தம், இப்போ யார் பேரில் பட்டா இருக்கோ அவங்கக்கிட்ட நோ அப்சன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் பண்ணணும். அவங்க யாருமே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் சம்மந்தப்பட்ட நபர்கள் பேர்லேயே இதை ஆர்டிஐ ஃபைல் பண்ணி மூவ் பண்ணி 6 மந்த்ஸ் இல்லைனா 1 இயர் கூட ஆகலாம் செகண்ட் அப்பீல் வந்து விசாரணை வரும்போது, கண்டிப்பாக தகவல் கிடைக்கும். நான் வாங்கியிருக்கேன் நிறைய, என்னுடைய லேண்டுக்கும் சம்மந்தப்பட்ட கோப்புகள் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை, எங்கள் அப்பா பேரில் தான் ஃபைல் பண்ணேன், இன்னொருத்தவங்க பேரில் யார் பேர்லேயே போட்டு நான் வாங்கலை. ஸோ உங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன் அண்ட் ஃபீட்பேக் டிப்ஸு, சம்மந்தப்பட்டவங்க பேர்லே ஃபைல் பண்ணி வாங்குங்க. நான் கோரிய மேற்கான ஆவணங்கள் எவேனும் அளிக்கப்பட்டிருந்தால் அப்படி அந்த குறிப்பிட்ட ஆவணங்கள் அளிக்கப்பட்டுள்ளதை காட்டும் தங்கள் அலுவலக அளிப்பு பதிவேட்டின் சம்மந்தம், ஏன்னா பட்டா மாற்றிருப்பாங்க அங்கே கோப்புக்கட்டே இருக்காது அப்படி இல்லாமல் மாற்றிடுவாங்க, இல்லை மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க, தொலைஞ்சிருந்துன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த விவரத்தையும் நம்ம கேட்கணும். நான் கோரிய மேற்கான ஆவணங்கள் தங்கள் அலுவலகத்தில் இல்லை எனில் அவை எந்த அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதோ அப்படி ஒப்படைக்கப்பட்ட அலுவலகத்தின் ஒப்புகிச்சிட்டு, அதாவது தாலுகா பிரியும் போது கிராமங்கள் பிரியும் போது டாக்குமெண்ட் வந்து அடுத்தடுத்த ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும், அதில் கொடுத்துருப்பாங்க ஏதாவது விசாரணைக்கு, அப்படி மிஸ்ஸாக அதை மாறி இருந்ததுனா அதுக்கான ஒப்படைப்பு சீட்டினுடைய நகல் வழங்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதாவது எந்த தகவல் கேட்டாலும் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு 6-3 படி அனுப்பணும். இருந்த போதிலும் இவங்க நான் அங்கே ஒப்படைச்சிட்டேன் எப்படின்னு சொல்லி ஏதாவது நிராகரிக்கலாம், அதுக்கு வந்து அந்த நகல் கேட்குறோம். நான் இந்த விண்ணப்பத்தில் கோரியுள்ள தகவல் எவையும் காணாமல் போயிருந்தால் அப்படி அரசு ஆவணம் காணாமல் போனதை தேடி கண்டறிய எந்த கோப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதோ அந்த கோப்பின் அனைத்து பக்கங்களின் ஒளிநகல் அலுவலக கட்டுடன் வேண்டுகிறேன். நான் கோரிய தகவல்களை அஞ்சலில் அனுப்பி வைக்க கோருகிறேன். கவனம் பிரிவு 6(3)(19) கோருகிறேன். 6(1)னா ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, 19(1)னா நமக்கு நஷ்டஈடு எல்லாம் கேட்குறது. விண்ணப்பத்தின் கட்டமாக 10 ரூபாய் நீதிமன்ற விலை ஒட்டியுள்ளேன். கீழே வந்து என்ன உங்கள் பிளேஸ் தேதி இப்படிக்கு சைன் போட்டு இதை ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுடுங்க. 1 ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறதுக்கு, 3 செட்டு எடுத்து வச்சுடுங்க. 1 ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறதுக்கு, 1 செகண்ட் அப்பீல் பண்ணுறதுக்கு, 1 செட்டு உங்கள் கையில் இருக்கும். ஐ திங்க் இந்த தகவல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கேட்கலாம், அந்த அதாவது கேள்வி வடிவமாக இருக்கக்கூடாது, தகவல் வாங்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் மாடலாக நான் ஒரு வீடியோவாக வெளியிடணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அது இன்றைக்கி வெளியிட்டிருக்கேன். இந்த PDF ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக பயன்படுத்திடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.